குல ராமா இனி நீ வருவாயோ ராமா ராமா ரகுகுல ராமா இனி நீ வருவாயோ தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என தரணிக்கு உணர்த்திய தயானன் பணிவில் பாசமிகு பண்பாளன் ஏகபத்தினி விரதத்தின் இணையிலா நாயகன் அபயமென வருவோருக்கு ஆனந்த அருளாளன் அல்லல் தருவோருக்கும் அன்பு செய்யும் அரவாணன் பாரோர் போற்றும் பரந்தாமன் சத்ரிய தர்மத்தின் சங்கநாதன் இப்படி எண்ணற்ற மாண்புகளால் மண்ணுயிர்கள் போற்றும் மகத்தான அவதாரம் பாரத தேசத்தின் பவித்திரமான அடையாளம் ஸ்ரீராமர் பார்க்கடல் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் இதுநாள் வரை அவதாரங்கள் அந்த ஒன்பதிலும் ஒப்பற்ற உயர்வுடன் விளங்குவது ஸ்ரீ ராமர் அவதாரம் இத்தகைய ஸ்ரீ ராமரின் அவதார பூமி அயோத்தி பரதகண்டத்தில் சரபு நதி கரையில் அமைந்துள்ள அயோத்தியில் அவதரித்த ஸ்ரீ ராமபிரான் தாயும் தாய் மண்ணும் தான் பிறந்த இடமும் ஒருவருக்கு ஸ்வர்க்கத்தை விட உயர்வானது என்பது ராமபிரானின் வாக்கு இதனை மனதில் கொண்டே அயோத்தி மாநகரம் உண்மையில் சொர்க்கபுரியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது ராமரின் பட்டாபிஷேகம் கலியுகத்திலும் நடைபெறுகிறதோ என்று வியக்கும் வண்ணம் தோரணங்களால் வீதிகள் அனைத்தும் துலங்கியிருந்தன வண்ண வண்ண விளக்கொளியோ விண்மீன்கள் சரம் சரமாக வடிவமைக்கப்பட்டது போல் அமைந்திருந்தது கண்களை மட்டுமல்ல உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது பாரத தேசத்தின் எல்லைகளை தன் வரலாற்றால் ஒருங்கிணைத்தவன் ராமபிரான் பிறவிகள் போதாது அவன் தன் பெருமைகளை பட்டியலிட வரலாற்றின் அற்புத நிகழ்வினை பற்றி இசை பேரொளி டாக்டர் திரு கணேஷ் அவர்கள் குறிப்பிடுகையில் பூர்ணவமி எதில் நிலவெலாம் புலர நினைவெலாம் மலரவே உலகு புகழ்த்தாய் மடியில் ஒரு மழலையாய் உதிக்க மறையெல்லாம் துதிக்கவே தயரதனின் வம்சத்தின் பேர் சொல்ல வாழ்த்துக்கள் ஊர் சொல்ல விளங்கிய திருமகனாம் ஜனகன் மகள் வைதேகி பூச்சூடமை போகம் கொண்டாட திருமணம் புரிந்தவனாம் மணிமுடி இழக்கவும் மரபுரி தரிக்கவும் அரண்மனை அரியனை துறந்தவனம் இளையவன் உடன்வரை இனியவன் தொடர்ந்திட வனங்களில் உளவிட துணிந்தவனம் ஸ்ரீராம சங்கீர்த்தன நலந்தளரும் நெஞ்சே மனமீதிக்க தினம் இசைக்க குலம் செழிக்கும் நீ தம்மி சூட்டிடு பாமாலை இதுதான் வாசனை பூமாலை இதை விட ஆனந்தம் வாழ்கிலேது இசைத்தேன் நாமமே நாளும் ஓது ராமநாமம் ஒரு வேதமே எல்லாருக்கும் நமஸ்காரம் அயோத்தியில் ராம ஜென்ம பூமி கோவில் புனரமைப்பிற்காக அடிக்கல் நாட்டு விழா கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மிக சிறப்பாக நடைபெற்றது நாம் அறிவோம் அதில் பெரிய விசேஷம் என்னென்னா இது வந்து ஒரு 500 வருஷத்திய முயற்சி அந்த நாள் இருக்கு பாருங்க அந்த 5-8 அதை அவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா ராமநாமம் வந்து தியாகராஜர் சொல்கிறார் ராமநாமம் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்னா ஓம் நமோ நாராயணாலேருந்து ரா வருது ஓம் நம சிவாயிலேருந்து மா வருது அது ரெண்டு சேர்ந்து ராமன் வருது இதில் என்னென்னா ஓம் நம சிவாயில் மாவு எடுத்துட்டா அதுதான் ஜீவன் அந்த 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 ஜீவனான ஒரு அக்ஷரம் அது அந்த ஓம் நம சிவாய்க்கு அதேமாரி ஓம் நமோ நாராயணக்கு ராதா ஜீவன் அந்த ரெண்டு ஜீவனும் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் ராம மந்திரம் அந்த ராம மந்திரம் வந்து மிகப்பெரிய ஒரு ரக்ஷ உலகத்துக்கு இன்னொன்று அந்த 5ஆம் தேதி அன்னைக்கு ராகவேந்திர சுவாமிகளோட 349வது ஆராதனை ராகவேந்திர சுவாமிகளுக்கு மூல ராமச்சந்திர மூர்த்தி தான் குலதெய்வம் இந்த ராமர் கோவில்
திருப்பி கட்டப்படுறதுக்காக மிகப்பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட நமது புதுப்பிரிவா ஸ்ரீ ஜெயேந்திரரோட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் அன்னைக்கு தான் அஞ்சாம் தேதி தான். அந்த வகையில் முதல்ல அந்த அஞ்சாம் தேதி அந்த டேட்டை குறித்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொன்று, ராமர் வந்து எப்படி வாழ்ந்து காமிச்சிருக்காரு, எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணி காமிச்சிருக்காரு, அவரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு உதாரணமாக இருந்திருக்கார், ஒரு நல்ல மகனாக இருந்திருக்கார். ஈவன் சிற்றன்னை சொன்னதுக்கு கூட மரியாதை கொடுத்து பித்ருவாகி பரிபாலனம் பண்ணி காட்டுக்கு போயிருக்கார். நல்ல மகன், நல்ல கணவனாக இருந்திருக்கார், நல்ல சகோதரனாக இருந்திருக்கார் லக்ஷ்மணனுக்கும் பரதன் சத்ருகனுக்கு, நல்ல நண்பனாக இருந்திருக்கார் எல்லாருக்கும், நல்ல முதலாளியாக படை வீரனாக இருந்திருக்கார். அஞ்சா நெஞ்சனாக ஒரு வீரத்தோட பராக்கிரமத்தோட எதிரியை எதிர்த்திருக்கார். அதே சமயம் அந்த எதிரிக்கு இன்று போய் நாளை வான்னு அந்த எதிரிக்கு கூட ஒரு கனிவு கொடுத்துருக்காரு. ராமர் வந்து மிருதுபாஷி, ஸ்மிதபாஷி, ஹிதபாஷி, பூர்வபாஷி அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஸ்மிதமாக சிரிச்சுந்தே பேசுவாராம், ஹிதமாக யாரையும் புண்படுத்தாமல் பேசுவாராம், பூர்வபாஷி ஒரு கான்வர்சேஷனை முதல்ல அவர் ஆரம்பிப்பாராம். அந்த வகையில் ராமர் மாதிரி ஒரு ஒரு உதாரண புருஷர் உலகத்திலேயே கிடையாது. யாரோ ஒரு வண்ணான்னு சொன்னதுக்காக அதை ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக ராஜ்யத்தில் எல்லாருக்கும் தான், தன் மனைவி, தன் குடும்பம் எல்லாமே நீதி வழுவாமல் இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம புராணத்தில் படிச்சிருக்கோம். அந்த வகையில் இந்த ராம ஜென்மபூமி கோவில் கட்டப்படுறது மிக 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 பெரிய ஒரு விஷயம். அது வந்து நம்மளோட வாழ்க்கை காலத்தில் நம்மளோட வாழ்நாள்லேயே அது நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். இதில் ஈடுபட்ட ஒவ்வொரு நெஞ்சங்களுக்கும் நான் அனைத்து கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, அவள் எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, ராம நாமங்கிறது ராமருக்கு முன்னாடி ஏற்பட்டது. ராமர் குழந்தைய பிறந்தவொடனே வசிஷ்டருக்கு ராமங்கிறத விட இந்த குழந்தைக்கு வேற சிறந்த பேர் இருக்க முடியாதுன்னு வைக்கிறாராம். அதனால அப்புறம் வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமரையும் லக்ஷ்மணையும் அழைச்சிட்டு போகும்போது அவர் ரெண்டு பேர் முன்னாடி போகிறார். வசிஷ்டர் பேர் சொல்ல பேர்னால நம்ம எதுக்கு கூப்பிடணும்னு விஸ்வாமித்திரர் யோசிச்சு அவருக்கு ராமங்கிறத தவிர வேற பெரிய வேற பெட்டரான பேர் தெரியும், அவரே ராமன் கூப்பிட்றார் விஸ்வாமித்திரரும் அப்படிங்கிறது புராணம். அதனால இந்த ராமர் நமக்கு வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். தெய்வம் இன்றைக்கி வந்து ஒரு வணங்கப்படுகிற துதுக்கப்படுகிற தெய்வம், அவர் உதாரண புருஷனாக இருக்கிற தெய்வம், அவர் வந்து நமக்கு காட்டிய வழி இன்றைக்கும் இன்னும் பல காலங்கள் கடந்தும் அது இன்றைக்கும் இருக்கும். அந்த ராம ராஜ்ய பரிபாலனம் இன்றைக்கி நடக்கிறதுங்கிறது உண்மை. தொடர்ந்து அந்த ராம ராஜ்யம் வந்து உலகமே செழிப்பாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஜெய் ஸ்ரீராம்.